என்ன வேணும்? போங்க போங்க. இது சாதம், இது சாம்பார், இது காரக்குழம்பு, இது அவியல், இது பொரியல், இது ரசம், இது கூட்டு, இது அப்பளம். உங்க கையில கரண்டி இருக்கா இல்ல கரண்ட் இருக்கா? இவ்ளோ சீக்கிரமா சமைச்சிட்டீங்க. ஏய், வாசனை மூக்க தொலைக்குதுடி, சாப்பிட்டு பார்க்கலாமா? சீக்கிரம். சூப்பர். எங்க அம்மா கூட இப்படி சமைச்சது இல்ல. சூப்பரா சமைக்கிறீங்களே. உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி கொடுத்து வச்சவ. துளசி, துளசி, அவர் வந்துட்டாரு. நீங்க சமைச்சதா சொல்ல வேண்டாம், துளசி சமைச்சதா சொல்லி சமாளிச்சிருங்க. குட்டிமா, ஏய், நீங்களே எப்போ வந்தீங்க? அடடா, சமையல் வாசனை மூக்க தொலைக்குது. டேய், உன் வீட்டுக்காரமா உனக்காக சமைச்சு வச்சிருக்கு, சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு நாக்க வித்து மோதிரமே போடுவேன். அப்படியா? உண்மையா துளசி, நீயா சமைச்ச? அடடடடடா, ட்ரை பண்ணி பார்க்கணுமே. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாது துளசி. கலக்கு கலகன் கலக்குது. டே கணக்கு கை கொடு, சமையல் பிரமாதண்டா. கலக்கிட்டடா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவன் சமையல எத்தனை நாளா சாப்பிட்டுருப்பேன், அவன் சமைக்கிற டேஸ்ட் எனக்கு தெரியாதா? ஆனா உன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு துளசி. ஒரு விஷயம் நமக்கு தெரியல, அப்செட் ஆக கூடாது. விஷயம் தெரிஞ்ச இலிசவன புடிச்சி அவனை மொக்க பண்ணி அது காரியத்தை சாதிச்சிடணும். அடா பாவி, உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தா என்ன மொக்கன்னு சொல்றியா? இல்லடா, துளசிக்கு ஒரு அண்ணனா நீ செய்ய வேண்டிய கடமை தான் செஞ்சிருக்க. என்ன துளசி, நான் சொல்றது கரெக்டா? ஆமாங்க, உங்க மச்சான் டெய்லி வந்து சமைச்சா நாமளும் சந்தோஷமா இருப்போம். உங்க ரெண்டு பேர்த்தையும் கொன்னே போடுவேன். உனக்கு தோசை மட்டும் தான் சுட தெரியும், துளசிக்கு அதுவும் தெரியாது. ரெண்டு பேரும் சமைக்க தெரியாம என்ன துணியை பிச்சு திங்க போறீங்களா? ஒழுங்கா ரெண்டு பேரும் ஒரு வாரம் என்கிட்ட வந்து சமையல் கத்துக்கங்க. சார், உங்களுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியுமா இல்ல மாவாட்டவும் தெரியுமா? உங்களுக்கு இந்த கோலம் போடுறது, மருதாணி வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, அப்புறம் மஞ்சப்பாவோட கட்டி கரகாட்டம் ஆடுறது, இதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க சார். கல்யாணி, ப்ளீஸ், அவனை கலாய்க்காதீங்க, அவன் வருத்தப்படுறான். சார், மன்னிச்சுக்கோங்க சார், நான் சும்மா ஜாலிக்காக தான் பேசினேன். ஏன் திடீர்னு சீரியஸ் ஆயிட்டாரு? ஏன்னா அனுபவிச்ச வேதனை அந்த மாதிரி. சின்ன வயசுலயே கணக்கு உங்க அப்பா இழந்துட்டான். அவங்க அம்மாவோட பராமரிப்பில் தான் வளர்ந்தான். எப்பவும் அவன் அம்மா கூட இருக்கிறதுனால அவன் எல்லாரும் பொண்ணு தான் கிண்டல் பண்ணுவாங்க. இவன் ப்ளஸ் டூ படிக்கும் போது அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க. அதனால அவங்க அண்ணன் வீட்லேயே தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அம்மா அப்பா இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் தங்கி படிக்கிறதும் அடிமை வேலை பார்க்கறதும் ஒன்று தான். கனகு அவங்க அண்ணன்கிட்ட ரொம்ப வேதனை அனுபவிச்சிட்டான். இவன் அண்ணிகிட்ட வேலை வாங்கினதுலாம் கணக்கே கிடையாது. வீடு பெருக்கிறதுலேருந்து, காய்கறி நறுக்கிறதுலேருந்து, சமைக்கிறதுலேருந்து, பாத்திரங்கள்லேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, எல்லா வேலையும் இவன் தான் இழுத்து போட்டு செய்வான். பல நாள் இவனை தூங்க விடாமல் ராத்திரி ஃபுல்லாக மாவாட்ட வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட
இவனை சம்பளம் இல்லாத வேலைக்காரன் தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. இவன் அண்ணி இவனுக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் சொல்லி என்கிட்ட பல நாள் புலம்பியிருக்கான். வாழவே பிடிக்கல, என்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கான். இவனை நான் திட்டும் போதெல்லாம் உரிமையோடு தான் திட்டுவேன், ஆனால் அவன் மனசு நோயாதளவுக்கு தான் திட்டுவேன். எப்பவும் கண்கலங்க மாட்டான், இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலாக கண்கலங்கிட்டான். சாரிடா. பரவாயில்ல தமிழ், நான் தெரியாம பேசிட்டேன். சாச்சா பரவாயில்லங்க, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். உங்க மேல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க. டேய் விடுறா, எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க கல்யாணி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னதான் அவங்க அண்ணி அவனை குடும்பப்படுத்தினாலும் எங்க இப்ப அவங்க அண்ணியை திட்ட சொல்லுங்க பாக்கலாம். திட்டவே மாட்டான், எனக்கு எல்லா வேலையும் கத்து கொடுத்தது எங்க அண்ணி தான். பத்து பேர் இருக்கிற வீட்டை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குன்னு சொல்லுவான். அவனை கஷ்டப்படுத்தினவங்களை கூட அவன் ரொம்ப பெருமையாக தான் பேசுவான். அதான் கணக்கோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ணியால் கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்கள் கையில் திறமை இருக்கு. அவமானத்திலிருந்து தான் எல்லாருமே பெருமையை சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் நினச்சா உங்கள் திறமையை சரியாக பயன்படுத்தி பெரிய ஆளாக வரலாம். கண்டிப்பாக வருவீங்க, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பேசினது போதும், எனக்கு ரொம்ப பசியுது, சாப்பிட வரீங்களா? வாங்க நீங்க சாப்பிடுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் சாப்பிட்டு போ கல்யாணி. கனக சார் சமைச்சதா யாராவது சாப்பிடாம போவாங்களா? நீங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் பார்சல் எடுத்துக்கிட்டேன், வரேன். அடிப்பாவி. சரி துளசி, நானும் கிளம்புறேன், வரேங்க. சரிங்க. டேய் தமிழே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க, சரியா நம்ம சாப்பிடலாம். நீங்க எங்க போறீங்க? வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன். எங்க போனோ? வளசர பாக்கம். வாங்க. உட்காருங்க. சரிங்க. போதும் போதும் தீபா, இப்பவே குளிர் எடுக்குது. போதுமா? இதுதான் நீங்க இறங்க வேண்டிய இடமா? இல்ல இல்ல,
இந்த இடம் இல்லை, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். இறங்க வேண்டிய இடம் கூட ஞாபகமா அப்படின்னு யோசனை. வண்டியில் வந்த சந்தோஷத்தில் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு, அதான் கொஞ்சம் சந்தோஷத்தில். நீங்கள் வண்டி எடுங்க, போகிறவங்கெல்லாம் முறைச்சி பார்த்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஆமாம், குளிர் எடுக்குது நான் சொன்னீங்க. உங்களுக்கு குளிர்தா? எனக்கு வெயில் அடிக்குது. குளிர்து நான் சொன்னேன், காற்று அடிக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதை அடித்து அடிச்சுட்டு போட்டோம். நீங்கள் முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? நான் எங்க நிறுத்தினேன், வண்டி நின்றுச்சு. மக்கர் பண்ற வண்டிய உதச்ச சரியாயிடும். உட்காருங்க போலாம். ஓட்டுறீங்க? நீங்க போற? எனக்கு தான் அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்குல, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நீங்க தூங்குங்க சரியா? கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போய எதுக்கு? சும்மா பேசிட்டு இருக்கலாம்ல. எனக்கு நிறைய ரைட்டிங் வேக் இருக்கு, அதை முடிச்சுட்டு படிக்கணும். உங்க கூட பேசிட்டு இருந்தா அதெல்லாம் யார் பாக்குறது? சும்மா எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு புக்ஸை கட்டிக்கிட்டு அழாத குட்டிமா. எப்ப பார்த்தாலும் படிக்கிறத விட வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, முதல்ல அதை கத்துக்கோ. இப்ப என்ன சொல்ல வரீங்க? புதுசா கல்யாணமான பொண்ணு ராத்திரி முழுக்க லைட்டை போட்டு எழுதிக்கிட்டே இருந்தா இந்த புருஷங்கார நிலைமை என்னமா ஆகுறது? வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு நான் பாட்டு தூங்கணும், நீ ராத்திரி முழுக்க கண்ணை முடிச்சுன்னு முறைச்சு முறைச்சு புக்கே படிச்சுன்னு இருப்ப. இப்படியே போயிருந்தா வாழ்க்கை நம்ம போர் அடிக்காதா? அப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படி கேளு, சொல்றேன். உட்கார் குட்டிமா. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற டெக்னிக்க இப்ப நான் உனக்கு சொல்லி தரேன். நீ எதுக்காக இந்த philosophy எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் குட்டிமா, குட்டிமா, நீ நினைக்கிற மாதிரி தப்பான விஷயம் எதுவுமே இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட பேசணும். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் தான் துளசி. அதை பத்தி பேசி நம்ம முடிவு பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும். பக்கத்துல உட்கார், சொல்றேன். சொல்லுங்க. ரொம்ப நெருக்கமா உட்காண்டியா? சமையல் கட்டு காலி ஆகுது, போய் அங்கேயே உட்கார. இப்ப சொல்லுங்க. இன்னும் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம் கிட்ட. இது வேலைக்கு ஆகாது. அது
அது புருஷன் பொண்டாட்டி பக்கத்து பக்கத்துல உட்காரும் போத காத்தே போக முடியாத அளவுக்கு நெருக்கமா உட்காரணும். புரியுதா? நல்லா புரியுது. இதுதான் நீங்க சொல்ல வந்த முக்கியமான விஷயமோ? இல்ல துளசி, அது வேற விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் துளசி. அதை பத்தி எப்படி பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை. ஆசை ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, உடனே அவங்க சுத்தி இருக்கவங்களும் அவங்களை எதிரியா தான் பாக்குறாங்க. அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்து எங்க போனாலும் அவமானப்படுத்தி, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு வரதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்கு. எப்ப பாப்பா பாப்பா பா